இதுவரை வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதில் முக்கியமாக தற்பொழுது முன்னாள் முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷெட்டர் தோல்வி அடைந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி இருக்கின்றது. தேர்தல் ஆணையம் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டிருந்த ஜெகதீஷ் ஷெட்டர் தோல்வி அடைந்திருக்கின்றார். லிங்காயத் சமூகத்தினரிடையே செல்வாக்கு பெற்ற தலைவராக இருக்கக்கூடியவர் ஜெகதீஷ் ஷெட்டர். அவர் பாஜகவின் மூலமாக முதலமைச்சராக இருந்தார். 2011-12 காலகட்டத்திலே ஜெகதீஷ் ஷெட்டர் பாஜக சார்பில் முதலமைச்சராக இருந்த நிலையில் தற்பொழுது அவர் தோல்வி அடைந்திருக்கின்றார். ஹூப்ளி தார்வார் மத்திய தொகுதியிலே அவர் தொடர்ச்சியாக போட்டியிடுவார். கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹூப்ளி தார்வார் என்கின்ற தொகுதி பாரம்பரியமாக ஜெகதீஷ் ஷெட்டர் போட்டியிட்டு வரக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியாக இருந்தது. அந்த தொகுதியில் தான் இந்த முறையும் போட்டியிட்டார். ஆனால் வழக்கமாக பாஜக சார்பிலே அவர் போட்டியிடுவார். இந்த முறை பாஜகவிலிருந்து விலகி வந்து காங்கிரஸ் கட்சியில் இணைந்து இந்த தேர்தலை எதிர்கொண்டிருந்தார் ஜெகதீஷ் ஷெட்டர். தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய அந்த தேர்தல் முடிவுகளில் அவர் போட்டியிட்ட அந்த தொகுதிக்குமான முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி ஹூப்ளி தார்வார் தொகுதியில் ஜெகதீஷ் ஷெட்டர் தோல்வி அடைந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி இருக்கின்றது.